வணக்கம், வெல்கம் டு பாலோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட பாலோஸ் கிச்சன்ல நம்ம பண்ண போறது செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாலோஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ், நம்ம பண்ற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நம்மளோட செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸ நல்லா அலம்பிட்டு ஒரு கப்புக்கு 2 கப்புலேருந்து 2.5 கப்பு தண்ணி ஊத்தி 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில எடுத்து சாதம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஃபேனுக்கு கீழே ஒரு தட்டுல இதை மாதிரி ஆற வச்சிட்டீங்கன்னா நல்ல போல போலன்னு ஒன்னோட ஒட்டாம வரும். இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் இல்லாததுனால நம்மளோட நார்மல் ஒயிட் ரைஸ்ல தான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 தக்காளி, ஒரு 10 to 12 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன். நான் நார்மல் ரெட் சில்லி எடுத்துக்கல, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுது அப்படிங்கறதுனால உரப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இது உங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமா போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது 2 தக்காளியே இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு 4 கட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த தோலி உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல சால்ட் எல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது அப்படியே ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தக்காளி வந்து தோலியும் பிஞ்சு வரணும், அதே சமயத்துல இந்த மிளகாவும் நல்லா வேகணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு இது ரெண்டை மட்டும் இதை தோலுரிச்சு இந்த தக்காளியை எடுத்துக்கிட்டு இந்த மிளகாயோட சேர்த்து மிக்சியில அரைச்சு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். இதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பார்க்கலாமா. நம்மளோட தக்காளியும் காஷ்மீரி ரெட் சில்லியும் தண்ணியில வேக வைக்கிறதுக்காக போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேல எடுத்து இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தக்காளி ஃபுல்லா ஓபன் ஆயிருக்கு, தோல் எல்லாம் வெளியில வந்துடுது. மிளகா பார்த்தா அதுவும் நல்லா வெந்திருக்கு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்புறம் இந்த தக்காளியோட தோலியை எடுத்துட்டு இந்த சில்லியும் சேர்த்து மிக்சியில போட்டு இந்த தண்ணி வேண்டாம், தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட மிளகாயும் அந்த காஷ்மீரி ரெட் சில்லியும் டொமேட்டோவும் போட்டு வேக வச்சிருந்ததை அரைச்சுன்னு வந்தாச்சு. இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட கடாயில வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்க சன்ஃபிளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும். இது நல்லா சூடாகட்டும். இதுல ஒரு 10 to 12 பூண்டும் ஒரே ஒரு துண்டு வந்து இஞ்சியும் எடுத்துருக்கேன். ஸோ 2 மடங்கு பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மடங்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்து இதுல போட்டுடலாம். நீங்க கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதே மாதிரி தட்டிட்டும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அந்த சாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவா ஆட் பண்ணிக்கோங்க, மேல தெளிச்சிடும். எனக்கு தக்காளியில இருந்த அந்த தண்ணியே போதும்னு சொல்றதுனால நான் வந்து தண்ணி சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா தண்ணி ரொம்ப சேர்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் இது ட்ரை ஆறதுக்கு. இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து இந்த பச்சை வாசனை போகணும், அந்த வரைக்கும் வதக்கிக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இந்த டைம்ல நம்மளோட சாஸ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணது போக, இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணது போக பாக்கி இருந்ததுனா கூட காலிஃபிளவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த செஷ்வான் ஸ்டைல் மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். வேற எதுக்காவது டிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல நீங்க சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இருக்கிற உப்பு காரம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக நான் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 to 2 டீஸ்பூனுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அந்த ஹோட்டல் ஸ்டைல் அதே ஸ்மெல் வரும் அதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு வினிகர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் சைட்ல பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு சுத்தி ஃபுல் எண்ணெயும் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்து இதையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுக்கிற இந்த கன்சிஸ்டன்சிக்கே வரும். இதை இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு லாங் டைம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வாசனையும் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு ஃபுல்லா எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு
இப்போ அடுத்தது எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், செஷ்வன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் இந்த செஷ்வன் சாஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சாஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இருக்கிற எண்ணெயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த சாஸோட வாசனை நல்லா இறங்கும். இதில் ஒரு 10-12 பல் பூண்டை இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த செஷ்வான் சாஸோட ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு அது மொறு மொறுன்னு கிடைக்கிற அளவுக்கு ஃப்ரை ஆனால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசனை. கார்லிக் நல்லா பொரிஞ்ச மாதிரி வெந்தெடுத்து இந்த டைம்ல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு ஆனியன், ஒரே ஒரு கேப்சிகம்ல ஒரு அரை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன், ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஒரு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப வதங்கணும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்தா போதும். கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு வாயில் அம்பிடும் போதுதான் நல்லா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த செஷ்வான் சாஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பீன்ஸ், பட்டாணி, கேரட், காலிஃபிளவர், இது மாதிரி காய்கறிகள்ல கேபேஜ் கொஞ்சம், இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்பதான் இந்த வாசனை, அந்த உரப்பு, உப்பு இதெல்லாம் நம்ம போட்டு அந்த காய்கறியில இறங்கிக்கும். நம்ம வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுத்து ஓபன் பண்ணி பார்த்தலாம். வாசனை யம்மி, சீக்கிரம் ரைஸ் போட்டு சாப்பிட்டுலாம். எல்லா காய்கறியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கு, பார்த்தா தெரியும். இந்த டைம்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸை இதை மாதிரி உதுத்து விட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்றேன், நீங்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாஸ் தேவைப்பட்டது உங்களுக்கு, இன்னும் உரப்பு தேவைப்பட்டதுன்னா நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிற அந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசிய உடைச்சிடாம இத மாதிரி சைடா இத மாதிரி தள்ளி விட்டு தள்ளி விட்டு கலவிக்கோங்க. இந்த டைம்லயே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம், இல்லைனா மறுபடியும் மறுபடியும் கலரும் போது அந்த அரிசி உடைஞ்சிரும். எங்க வீட்டுல கொத்தமல்லி நிறைய போட்டா, எதுல கொத்தமல்லி நிறைய போட்டாலும் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது கம்மியா போட்டா போதும்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லயே உங்களுக்கு சால்ட் எல்லாம் சரி பார்த்துருங்க. அவ்வளவுதான், நம்ம சால்ட் காரம் எல்லாமே சரியா இருக்கு. இப்ப நம்மளோட செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுத்து, எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட பாலூஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ், நம்ம பண்ற டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாரம்பரியம் பழகும். தேங்க்யூ சோ மச். பை பை.